Hi friends, good evening to all. In this video, we will talk about Tntet exam paper 2 psychology model exam 3 question answer. So, question read and answer. Yes, that will be useful. Okay, first question. நாம் எவற்றை மறக்க விரும்புகிறோமோ அவற்றையே மறக்கிறோம் என கூறியவர் யார் நாம் எவற்றை மறக்க விரும்புகிறோமோ அவற்றையே மறக்கிறோம் என கூறியவர் யார் ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் டி சிக்மண்ட் ஃப்ரைட் சோ சிக்மண்ட் ஃப்ரைட் தான் நாம் எவற்றை மறக்க விரும்புகிறோமோ அவற்றையே மறக்கிறோம் என சொன்னது யார் அப்படின்னா சிக்மண்ட் ஃப்ரைட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் எரிக்சன் அவர்களின் கோட்பாடு வெளிப்படுத்தும் கருத்து என்ன எரிக்சன் அவர்களின் கோட்பாடு வெளிப்படுத்தும் கருத்து என்ன ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி உலக சமூக கோட்பாடு உலக சமூக கோட்பாடு கரெக்ட் ஆன்சர் உலக சமூக கோட்பாடு நெக்ஸ்ட் க்வெஸ்சன் மனவெழுச்சி நுண்ணறிவுடன் தொடர்புள்ள முக்கிய பெயர் யாது ஸோ முக்கிய பெயர் என்ன ஸோ மனவெழுச்சி நுண்ணறிவுடன் தொடர்புள்ள முக்கிய பெயர் ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் பி டேனியல் கோல்மேன் ஸோ டேனியல் கோல்மேன் தான் மனவெழுச்சி நுண்ணறிவுடன் தொடர்புள்ள முக்கிய பெயர் டேனியல் கோல்மேன் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கல்வியில் உளவியல் நடத்தையை அறிவியல் பூர்வமாக விளக்குவது டேஷ் ஸோ கல்வியில் உளவியல் நடத்தையை அறிவியல் பூர்வமாக விளக்குவது எது ஸோ ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி கற்பிப்போர் மற்றும் கற்போர் ஸோ கற்பிப்போர் மற்றும் கற்போர் ஆன்சர் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வாக்கெடுப்பு எந்த உளவியல் முறையின் ஒரு வகை ஸோ வாக்கெடுப்பு என்பது எந்த உளவியல் முறையின் ஒரு வகையாக கருதப்படுகிறது ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் பி வினா வரிசை முறை ஆன்சர் ஆப்ஷன் பி வினா வரிசை முறை வினா வரிசை முறை நெக்ஸ்ட் க்வெஸ்சன் உளவியல் ஆய்வுக்கூடத்தை முதன் முதலில் தொடங்கியவர் யார் உளவியல் ஆய்வுக்கூடத்தை முதன் முதலில் தொடங்கியவர் யார் ஸோ ஆன்சர் உளவியல் ஆய்வுக்கூடத்தை முதன் முதலில் தொடங்கியவர் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி வில்கம் ஊன்ட் ஸோ வில்கம் ஊன்ட் என்பவர் தான் முதன் முதல்ல உளவியல் ஆய்வுக்கூடத்தை நிறுவியவர் வில்கம் ஊன்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் தனித்திறமையோடு விளங்கும் குழந்தையிடம் அதிகமாக இருப்பது எது ஸோ விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் தனித்திறமையோடு விளங்கும் குழந்தையிடம் அதிகமாக இருப்பது எது ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் சி உடல் தொடு உணர் நுண்ணறிவு உடல் தொடு உணர் நுண்ணறிவு நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஆசிரியர் தனது பாட நடத்துதலின் திட்டம் தயாரித்தலில் பின் வருவனவற்றுள் எம்முறை பொருத்தமானதாக கருதப்படுகிறது ஆசிரியர் தனது பாட நடத்துதலின் திட்டம் தயாரித்தலில் பின் வருவனவற்றுள் எம்முறை பொருத்தமானதாக கருதப்படுகிறது ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் டி நுண்ணறிவு முறை ஸோ நுண்ணறிவு முறை தான் பொருத்தமானதாக கருதப்படுகிறது ஆப்ஷன் டி நுண்ணறிவு முறை நெக்ஸ்ட் க்வெஸ்சன் மரபின் முக்கியத்துவத்தை பற்றி ஆராய்ந்தவர் யார் மரபின் முக்கியத்துவத்தை பற்றி ஆராய்ந்தவர் யார் ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் டி கால்டன் ஸோ மரபின் முக்கியத்துவத்தை பற்றி ஆராய்ந்தவர் யார் அப்படின்னா கால்டன் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் தனியால் மனித உறவு முறைகள் பற்றிய உளவியல் பிரிவு எது ஸோ தனியால் மனித உறவு முறைகள் பற்றிய உளவியல் பிரிவு எது ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் டி சமூக உளவியல் சமூக உளவியல் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஃபுயா ஜெயின் செயலுக்கு முற்பட்ட நிலையில் இருப்பது எது ஃபுயா ஜெயின் ஃபுயா ஜெயின் செயலுக்கு முற்பட்ட நிலையில் இருப்பது எது
சோஃபியா ஜெயின் செயலுக்கு முற்பட்ட நிலையில் இருப்பது? ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் ஆப்ஷன் பி பார்த்தல். ஆன்சர் ஆப்ஷன் பி பார்த்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின், உணவு அருந்திக்கொண்டே படிப்பது என்பது டேஷ். உணவு அருந்திக்கொண்டே படிப்பது என்பது டேஷ். ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் சி கவனப்பிரிவு. ஆன்சர் ஆப்ஷன் பி கவனப்பிரிவு. ஆப்ஷன் சி. ஸோ கவனப்பிரிவு. நெக்ஸ்ட் கொஸ்டின், மன வெளிச்சிகளில் முக்கியமானது எது? மன வெளிச்சிகளில் முக்கியமானது எது? ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் டி சினம். ஸோ மன வெளிச்சிகளில் முக்கியமானதாக கருதப்படுவது சினம். நெக்ஸ்ட் கொஸ்டின், நோபல் பரிசு பெற்ற உளவியலாளர் யார்? நோபல் பரிசு பெற்ற உளவியலாளர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி பாவ்லாவ். ஸோ நோபல் பரிசு பெற்ற உளவியலாளர் யார் அப்படின்னா பாவ்லாவ். நெக்ஸ்ட் கொஸ்டின், நிரல் வழி கற்றல் இதன் அடிப்படை. நிரல் வழி கற்றல் இதன் அடிப்படையாக கருதப்படுகிறது. நிரல் வழி கற்றல் இதன் அடிப்படை. ஸோ ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் பி செயல்படு ஆக்க நிலையிருத்தம். ஸோ செயல்படு ஆக்க நிலையிருத்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின், குறிக்கோள் கோட்பாட்டை சொன்னவர் யார்? குறிக்கோள் கோட்பாட்டை சொன்னவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஃபேக்லி. குறிக்கோள் கோட்பாட்டை சொன்னவர் ஃபேக்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின், எப்பிங் காலிங் மரத்தல் சோதனை செய்த ஆண்டு. எப்பிங் காலிங் மரத்தல் சோதனை செய்த ஆண்டு. ஆன்சர் எப்பிங் காலிங் மரத்தல் சோதனை செய்த ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் சி 1885. ஆன்சர் ஆப்ஷன் சி 1885. நெக்ஸ்ட் கொஸ்டின், நுண்ணறிவு ஈவு சூத்திரத்தை சொன்னவர் யார்? நுண்ணறிவு ஈவு சூத்திரத்தை சொன்னவர் யார்? ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் சி ஸ்டெர்ன். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி ஸ்டெர்ன். நெக்ஸ்ட் கொஸ்டின், நுண்ணறிவு வளர்ச்சி நின்று போகும் வயது. நுண்ணறிவு வளர்ச்சி நின்று போகும் வயது. ஆன்சர் ஆப்ஷன் சி 16. ஸோ 16 வயசு. ஸோ நுண்ணறிவு வளர்ச்சி நின்று போகும் வயது 16. 16. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் பெயர்களில் எவர் அணுகுபவர் மைய அறிவுரை பகர்தலை முன்னிறுத்தியவர்? ஸோ பின்வரும் பெயர்களில் எவர் அணுகுபவர் மைய அறிவுரை பகர்தலை முன்னிறுத்தியவர் ஆவார்? ஸோ ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் டி கார்ல் ரோகர்ஸ். ஸோ கார்ல் ரோகர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆக்கத்திறனின் மூன்றாவது படி எது? ஆக்கத்திறனின் மூன்றாவது படி. ஆன்சர் ஆப்ஷன் டி உள்ளொளி தோன்றுதல். ஆன்சர் ஆப்ஷன் டி உள்ளொளி தோன்றுதல். நெக்ஸ்ட் கொஸ்டின், மூளை தாக்கும் முறையை சொன்னவர் யார்? மூளை தாக்கும் முறையை சொன்னவர் யார்? ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆஸ்பர்ன். ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆஸ்பர்ன். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஊக்குவித்தல் எதனுடன் தொடர்புடையது? ஊக்குவித்தல் எதனுடன் தொடர்புடையது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இலக்கை அடைதல். ஊக்குவித்தல் இலக்கை அடைதலுடன் தொடர்புடையது. நெக்ஸ்ட் கொஸ்டின், அவாவு நிலை என்ற கருத்தினை சொன்னவர் யார்? அவாவு நிலை என்ற கருத்தினை சொன்னவர் யார்? ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ செம்போ. ஸோ அவாவு நிலை என்ற கருத்தினை சொன்னவர் செம்போ. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்ட்ராங்கின் பட்டியல் என்பது. ஸ்ட்ராங்கின் பட்டியல் என்பது எது? ஸ்ட்ராங்கின் பட்டியல். ஆன்சர் ஆப்ஷன் பி தொழில் பட்டியல். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தொழில் பட்டியல். நெக்ஸ்ட் கொஸ்டின், மனநலம் எதனுடன் தொடர்புடையது அல்ல?
மனநலம் எதனுடன் தொடர்புடையது அல்ல? ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் டி மனமுறிவு. ஸோ மனமுறிவு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வழிகாட்டல் இதனை வளரச் செய்கிறது. ஸோ வழிகாட்டல் இதனை வளரச் செய்கிறது. ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் சி உட்காட்சி. ஸோ வழிகாட்டல் வந்து உட்காட்சி என்பதனை வளரச் செய்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாணவர் அறிவுரை பகிர்தலில் பயிற்சிகளும் பண்புகளும் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஸோ மாணவர் அறிவுரை பகிர்தலில் பயிற்சிகளும் பண்புகளும் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஸோ ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி ஜே என் லகாரி. ஜே என் லகாரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கற்றல் வளைகோடு இதனை வெளிக்காட்டுகிறது. கற்றல் வளைகோடு இதனை வெளிக்காட்டுகிறது. ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் சி கற்போரின் வளர்நிலையை குறிக்கிறது. கற்போரின் வளர்நிலையை குறிக்கிறது. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அறிவுசார் வளர்ச்சி கோட்பாடு குழந்தையின் எந்த பண்புகளை முக்கியத்துவப்படுத்துகிறது? அறிவுசார் வளர்ச்சி கோட்பாடு குழந்தையின் எந்த பண்புகளை முக்கியத்துவப்படுத்துகிறது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ முதிர்ச்சி. ஸோ அறிவுசார் வளர்ச்சி கோட்பாடு குழந்தையின் முதிர்ச்சி பண்புகளை முக்கியத்துவப்படுத்துகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.